السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد புகழ்நெடும் அல்லாஹ்வு ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனிக்க உரித்தாக அல்விநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் சத்திய வாழ்வை பின்பற்றி வாழ்ந்த அவருடைய உம்மத்தினர் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். நேற்றைய தினம் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய சிறிய அன்னைமார்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி வாழ்வில் வழிகாட்டி பெறுகின்ற தொடரிலே நாம் கண்டோம். இன்றைய தொடரிலே பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவனிடத்திலே எப்படி நடந்து கொண்டார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு சிறந்த ஒரு மனைவி, உலகத்தில் இருக்கின்ற அத்தனை மனைவிமார்களுக்கும் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஒருத்தரை கூறினால் போதும், ஒருவரை கூறினால் போதும், உலகத்தில் உள்ள அத்தனை மனைவிமார்களுக்கும் உதாரணம் என்று கூறிவிடலாம். கணவனிடம் அவ்வளவு பண்புடனும் பாசத்துடனும் மரியாதை மதிப்பு என்ற அத்தனை நற்குணங்களும் ஒரு சேர பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செலுத்தினார்கள். ஒரு வார்த்தை கூட கணவனை தங்களுடைய வாழ்க்கை முழுக்க எதிர்த்து பேசியதில்லை. ஏன், எனக்கு இந்த விஷயம் வேண்டும் என்று கூட கேட்டதில்லை பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவனை தவிர தன்னை வேறு யாரும் பார்த்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய தன்னை ஒரு மூதாட்டியாக பிறருடைய கண்களுக்கு காட்டுமாறு அல்லாஹ்விடம் துவா செய்த பெண்மணி பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 28 வயது இருக்கும் பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். உடைந்தால் இறக்கும் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அனலாக கொதிக்கிறது உடல். ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய துணியை துவைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு உள்ள பெண்கள் எல்லாம் புருஷனுடைய துணியை துவைக்க முடியாம ஒன்று கணவன்மார்களே துணி துவைக்கிறாங்க, இன்னும்னா வாஷிங் மிஷின், அவங்க துணியை இன்னைக்கு யாரும் துவைக்கிறது இல்லை. ஆனால் மரண தருவாயிலும் உடல் அனலாக கொதிக்கின்ற அந்த உடல்நிலை சரியில்லாத அந்த நேரத்திலும் கணவனுடைய துணியை துவைத்து கொண்டே இருந்தார்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், பாத்திமா இதை நீ துவைக்க வேண்டுமா, விட்டுவிடு நான் பார்த்துக் கொள்கிறேன், உனக்கு உடல்நிலை சரியில்லை, நீ போய் படுத்துக்கொள், நீ ஓய்வுடு என்பதாக அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூற பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், கணவரே உங்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலம் உங்களுடைய பொருத்தத்தை நான் பெற்று அதன் மூலம் நான் சூலத்தில் நுழைய ஆசைப்படுகின்றேன் என்று கூறினார்கள் என்று சொன்னால் ஒரு கணவனுக்கு பணிவிடை செய்வது எப்படி ஒரு தாரக மந்திரமாக வாழ்வின் கொள்கையாக எடுத்துக்கொண்டார்கள். 13 வயது இருக்கும் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு, கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 26 வயது. இருவருக்கும் திருமணம் நடக்கிறது. இன்னைக்கு சில பேர் வைக்கிறாங்க திருமணம், ஒன்று 25 வயசுல வைக்கணும், இல்லை 27 இல்லைனா 29 ஒற்றைப்படையிலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்று கூறப்படுகின்ற அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு திருமணம் நடந்த வயது 26. பெரும்பான்மையான வரலாற்று கிதாபுகளில் குறிப்பிடப்படுகிறது. திருமணம் நடந்து முடிந்து அவங்களுடைய வாழ்க்கை மிக சந்தோஷமாக கழிக்கிறார்கள். இறுதி காலம் மரண படுக்கையிலே இருக்கிறார்கள். அப்பொழுது அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், நான் ஏற்கனவே கூறினேன் அல்லவா, பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவனிடம் இது வேண்டும் என்று கேட்டதே இல்லை சொன்னார்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பாத்திமா நீ உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு எது பிடிக்கும் என்று என்னிடம் கேட்டதில்லை, உனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று என்னை கேட்டதும் இல்லை. என்னுடைய ஏழ்மையை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் புரிந்து கொண்டு கழித்தாய் நீ. ஆனால் ஒரே ஒரு முறை எனக்கு மாதுளம்பழம் பிடிக்கும், வாங்கி வாருங்கள் என்று கூறினாயே, நான் வாங்கி வந்தேன், வரும் வழியில் ஒரு யாசகர் கேட்டார் என்று அதையும் கொடுத்து விட்டேன் அம்மா. எனவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியவில்லையே, என்னை மன்னித்து விடு என்பதாக கூறுகிறார்கள் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். கணவனுக்கு மனதிலே கூட தொந்தரவு நினைக்காத ஒரு பெண்மணி கூறினார்கள், கணவர் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே, நீங்கள் ஏன் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள், நான் தான் உங்களிடம் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகளோ இடையூறுகளோ நான் செய்திருப்பேன், எனவே என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் மன்னித்தால் தான் நான் சுவனத்தில் நுழைய முடியும் என்பதாக தங்களுடைய மரண படுக்கையிலும் அவர்களுக்கு தெரியும் நாம் எந்த ஒரு தொந்தரவும் சிறிய தவறு கூட செய்ததில்லை என்று. ஆனால் அலி ரலியல்லாஹு தஆலா அவரிடம் கேட்டார்கள், நான் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது இடையூறு செய்திருந்தால் நீங்கள் மன்னித்து கொள்ளுங்கள் என்பதாக
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தங்களுடைய மரண தருவாய்க்கு முன்னால் சஹாபாக்களை வைத்து உங்களுக்கு யாருக்கேனும் நான் ஏதாவது தீங்கு செய்திருக்கிறேனா என்று கேட்டார்களே, அதே போல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் அல்லவா, அவருடைய நடைமை குரு நடையும் ஒன்றாக இருக்கும் அல்லவா, அப்படியே கேட்டார்கள். பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அலிவுல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடம் மன்னிப்பு கேட்டார்கள். அலிவுல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுது விட்டார்கள். நாயகத்தினுடைய குடும்பம் பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு பிறகு பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடமிருந்து தான் செழிக்கிறது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், அம்மு குல்தூம் என்ற ஒரு பெண் குழந்தை ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இவர்களில் இருந்துதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்ததி தழைக்கிறதை தவிர வேறு எந்த மகளிடமிருந்தும் மகள் மனைவிகளிடமிருந்தோ தழைக்கவில்லை. பாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கணவனிடம் நடந்து கொண்ட முறையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனைவிமார்களை கணவன்மார்களுக்கு அல்லாஹு ரஹ்மானு தஆலா தந்து நல்லொருள் புரிவானாக. வாஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.